ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சிம்பிளாக அதே சமயம் ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய சப்போட்டா பழத்தை வச்சு தாங்க நான் ஒரு மில்க் ஷேக் பண்ணி காமிக்க போகிறேங்க. இந்த மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு நான் ஒரு சப்போட்டா எடுத்திருக்கேன். நல்லா பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. நாலு வந்து டேட்ஸ் எடுத்திருக்கேன். நல்லா சாஃப்டாக இருக்கிற டேட்ஸாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்படி கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் தண்ணியில் நீங்கள் டேட்ஸையும், நான் வால்நட் ரெண்டு எடுத்திருக்கேன், வால்நட்டையும் நீங்கள் தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நான் வந்து சப்போட்டா பழத்தை தோலையெல்லாம் சீவிட்டு அதோடைய விதையெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதே மாதிரி டேட்ஸோட விதையும் எடுத்துட்டேன். எடுத்துட்டு வால்நட்டை கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை இப்போ நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு வால்நட்டை சேர்த்துக்கிறேன், டேட்ஸு, அதுக்கப்புறம் நம்ம சப்போட்டா பழத்தையும் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு அரை கப் பால் எடுத்திருக்கேன். இது காய்ச்சி ஆற வச்சுட்டு ஒரு 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணி எடுத்திருக்கேங்க. இந்த பால் நல்லா கொஞ்சம் சில்லுன்னு பால் சேர்த்தோம்னா உங்களுக்கு மில்க் ஷேக் குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ அரைச்சாச்சு பாருங்கள். இப்போ இது ஒரு கிளாஸில் மாற்றிக்கலாம். இந்த மில்க் ஷேக் குடிக்கிறதுக்கு அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இதில் வந்து நம்ம சப்போட்டா கூட நம்ம வால்நட் டேட் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப நல்லாவே இருக்கும், உடம்புக்கு அவ்வளோ நல்லது. சப்போட்டாவில் வந்து விட்டமின் ஏ அதிகமாக இருக்கிறதுனால கண்ணுக்கு ரொம்ப நல்லது. நம்ம டேட் சேர்த்துருக்கிறதுனால அயன் சத்தும் அதில் இருக்கும். அது கூட வந்து நம்ம வால்நட் சேர்த்துருக்கோம். வால்நட்டில் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், விட்டமின் B7 இருக்கிறதுனால உங்கள் ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரொம்ப நல்லதுங்க. நான் கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக பாதாமையும் டேட்ஸையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. இந்த சப்போட்டா டேட்ஸ் மில்க் ஷேக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அருண கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.